வணக்கம் ஐம் டைட்டஸ் தனராஜ் வெல்கம் டு தி ஸ்டுடியோ கைன் எப்ரம் ரெக்கார்ட்ஸ் டுடே ரெக்கார்டிங் அவர் காதல் சவுண்ட் ட்ராக் வித் அவர் போயராஜன் அண்ட் தி காதல் டீம் சோஃபா ப்ரோக்ரஸ் வந்து செக்கப்பாக போயிருக்கு அண்ட் காதல் பற்றி சொல்லணுன்னா நம்ம டைரக்டர் ஜெய்கிஷன் வந்து என்னை மீட் பண்ணி ஒரு நாளைக்கு சொன்னார் ஒரு பாட்டு இப்போ செய்வோம் உங்கள் சிங்கிள் செய்யுங்க நான் வந்து மியூசிக் வீடியோ செய்கிறேன்னு ஸோ வென் ஹி கேம் அண்ட் மெட் மீ அண்ட் ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன் த வே ஹி செட் த கான்செப்ட் ஸோ ஸ்ட்ரேட்டாக பாட்டு செஞ்சிட்டோம் ஸ்ட்ரேட்டாக கம்போசர் கம்போஸ் பண்ணிட்டு பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு லிரிக்ஸிஸை கூப்பிட்டோம் லிரிக்ஸிஸை வந்து லிரிக்ஸை உட்கார வச்சு எழுத சொன்னோம் அண்ட் இட் வாஸ் அ லாங் ப்ரொசஸ் ஆக்சுவலி ஃபியூ டேஸாக எடுத்துருச்சு லிரிக்ஸ்க்கு யூனோ டு ஃபினிஷ் த லிரிக்ஸ் அண்ட் ஆல் ஸோ இந்த பாட்டு எப்படி உருவாச்சுனாக்கா இயக்குனர் திரு ஜெய்கிஷன் அவரோட ஸ்கிரிப்ட் பண்ணி காதலுங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்யணும் ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு வந்தார் ஸோ கான்செப்ட் சொன்னார் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஸோ அவர் சொல்லும் போதே ஒரு விஷுவலாக கொடுத்துட்டாரு இப்படி தான் கதை வரும் அப்படின்னு கொடுத்துட்டாரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட வார்த்தைகளில் அதை புரிய வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த சாங் பாடினது வந்து நம்ம டைட்டஸ் தனராஜ் அவர் தான் இந்த மியூசிக்கல் ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோவாக நடிக்கிறாரு ஸோ சாங் முடிஞ்சிருக்கு அட் த சேம் டைம் ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கேன் சாங் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பாட்டு இது வந்து ஜஸ்ட் நார்மல் மீரி ப்ரோக்ராமிங் இல்லை இல்லைனா நிறைய லைஃப் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டா பேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க தைக்கா போக்கோஸ் செஞ்சிருந்தாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு செய்யும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சேங்க பட் இந்த குரூப்பில் என்ன ஒரு ஒரு முக்கியமாக இது சொல்லணும்னா இந்த சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் இவங்களும் வந்து மியூசிக் முறைப்படியாக படிச்சுட்டு வச்சுருக்காங்க ஜஸ்ட் நார்மலாக வந்து கேள்வி ஞானத்தில் வாசிக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டேர்ம்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு என் பேர் சதீஷ் நான் தான் இந்த காதல் மியூசிக்கல் ஷார்ட் ஃபிலிமோட எடிட்டர் இப்போதைக்கு எப்ராஹிம் ரெக்கார்ட் ஸ்டுடியோவில் இருக்கோம் காதல் மியூசிக்கல் ஷார்ட் ஃபிலிமோட சவுண்ட் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஜெய்கிஷன் கூட செய்கிற ரெண்டாவது ப்ராஜெக்ட் இது முதல்ல நிஜம் செஞ்சோம் இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஸோ இப்போ வந்து எப்ராஹிம் ரெக்கார்ட்ஸில் இருக்கோம் ஸ்டுடியோவில் இருக்கோம் ஸோ அந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணது டைட்டஸ் அவரே பாடியிருக்காரு பேக்கப் சிங்கர் வச்சுலாம் பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அது இல்லை ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு காதலுக்கு ஸோ ஒரு 6 காலம் பிளான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஸோ எங்ககிட்டருந்து வர ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது தான் ஸோ இதுக்கு முன்னாடி சில மியூசிக் வீடியோ ப்ராஜெக்ட் செஞ்சு முத முறையாக ஷார்ட் ஃபிலிம் செய்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ விரைவில் இந்த வருஷம் 2015 அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறோம் நம்புகிறோம் ஸோ எல்லோரும் ஸ்டே டியூன் இந்த காதல் ஷார்ட் ஃபிலிம் கூட சீக்கிரம் வரப்போகிறது ஸோ ஸ்டே டியூன் லவ் த ப்ராஜெக்ட் அண்ட் சி யூ சூன் தேங்க்யூ சூன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் கொடுப்போம் ஒரு ப்ராஜெக்ட் ஓகே காதல் பாருங்கள் விரைவில் கூடி சீக்கிரம் வெளியே வரும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் தேங்க்யூ ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு விரைவில் நீங்கள் எதிர்பாருங்கள் காதல் இஸ் அ ஜெய்கிஷன் செலிப்ரேஷன் நன்றி வணக்கம்
உன்னை நினைத்து வருவேன் உன் பின்னால் கண்ணே முகமூடி நீ சிரித்தால் உயிர் துடிக்க மறக்கும் பெண்ணே விழிமூடி உன்னை நினைத்து வருவேன் உன் பின்னால் கண்ணே முகமூடி நீ சிரித்தால் உயிர் துடிக்க மறக்கும் பெண்ணே உன்னாலே உன்னாலே நிலவை நீக்கு வருவேன் தன்னாலே தன்னாலே உன் நிழலை நானும் இருப்பேன் உன்னாலே உன்னாலே நிலவை மீட்டு வருவேன் தன்னாலே தன்னாலே உன் நிழலை நானும் இருப்பேன் காது காது காற்று உன் மூச்சை சுவாசிக்கிறேன் உன்னை பார்த்த பின்னே நான் நானாக இல்லை